அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகத்து இஸ்லாமிய ஒழுக்கங்கள் இந்த புத்தகத்தில் இருபத்தி நாலு பகுதிகள் இருபத்தி நாலு டாபிக்ஸ் கொடுத்துருக்கு தலைப்புகள் அது ஒன்று ஒன்றும் மாஷால்லாம் அவ்வளோ அருமையாக இருக்குது ஒன்று ஒன்றா நம்ம வந்து நம்ம வீடியோவில் பார்க்கலாம் எல்லாமே ஆதாரபூர்வமான ஹதீஸ் கொண்டு இருக்குது ஆண்களுடைய ஆடைகளாக இருக்கட்டும் பெண்களுடைய ஆடைகளாக இருக்கட்டும் ஆடை அணிவதின் ஒழுக்கங்கள் தான் என்னென்ன அப்படின்றத வந்து ஒரு டாப்பிக்காக கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு டாபிக் நம்ம சேனலில் குரான் குரம் நாற்பது ரப்ப நாக்கள் அப்லோடு பண்ணியிருக்கேன் இன்ஷெல்லாம் போய் பாருங்கள் நாற்பது செலவாத்துக்களும் அப்லோட் பண்ணியாச்சு இருபத்தஞ்சு கிட்டே வந்தாச்சு போய் பாருங்கள் எல்லாவுடைய திருநாமங்களும் வந்து நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் போய் பாருங்கள் கனவுக்கான விளக்கங்களும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் யாருக்கு என்ன மாதிரியான கனவு ஒருதோ போய் பார்க்கலாம் நீங்கள் தாராளமாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இன்ஸ்டாகிராமோட லிங்க் தந்துருக்கேன் அந்த லிங்க்கில் காலையில் வந்து ஒரு கொஷின் கேட்டுட்டு ஈவினிங் வந்து அந்த கொஷினுக்கான ஆன்சர் நம்ம சொல்கிறோம் அப்படி சொல்லும்போது நமக்கு வந்து மார்க்கத்தை பற்றி எவ்வளோ தெரிஞ்சிருக்கு இன்னும் வந்து என்னென்ன தெரியும் நமக்கு தெரியாத விஷயம்லாம் இருக்கும் இல்லையா நிறைய அதை பற்றி எவ்வளோ தெரிஞ்சிக்கலாம் அதெல்லாம் வந்து அதில் இருக்கும் இன்ஷெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரிஞ்ச ஆன்சரை நீங்கள் கொடுக்கலாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இன்ஸ்டாகிராமில் லிங்க் இருக்குது நீங்கள் போய் பார்க்கலாம் இப்போ வந்து ஆடை அணிவதோட ஒழுக்கங்களை பார்க்கலாம் அவுதுபில்லஹிம்ன சைத்தானு ரஹீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் முதல் தலைப்பு முதல் டாபிக் வந்து ஆடை அணிவதோட ஒழுக்கங்கள் அதை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் அல்லாஹாரில் சுர ஆயர் சொல்றான் யா பனி ஆதம் ஆதம் கத அஞ்சல்னா அலேக்கும் லிபாசன் யுவாரி சௌ ஆதிக்கும் வரீஷன் விபாசு தக்வாக்கூலிக்க மின் ஆயா தில்லாஹி லஹும் சுர ஆயர் ஆஃப்ல இது இருக்குது இதில் அண்ணா தலா இதுக்கான விளக்கம் என்ன எல்லாத்தலை என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆதமுடைய மக்களே நாம் எல்லாம் ஆதமுடைய மக்கள் தான் அவங்களோட வெக்கத்தலங்களை மறைக்கிற மாதிரியும் அலங்காரம் செய்கிறதுக்காகவும் உங்களோட ஆடைகளை நாங்கள் அருள் இருக்கிறோம் அல்லா தலா கொடுத்தது தான் இது எல்லாம் நமக்கு இறையச்சம் இரையச்சம் அதாவது அல்லாக்கு பயப்படுறது தான் ரொம்ப சிறந்த ஆடை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க சிந்திப்பதற்காக இது அல்லாவின் சான்றுகளில் உள்ளது நாம் சிந்திக்கணுன்றதுக்காக இறையச்சம் தான் சிறந்த ஆடைன்றது வந்து சான்றில் இருக்குது அப்படின்னு சொல்லி அல்லா சூரா ஆர் ஆஃப்ல சொல்கிறாங்க இன்னும் வந்து ஒல்லாஹூ ஜாயலக்கும் மிம்மா ஹலக திலாலன் வ ஜாயலக்கும் மினல் ஜிபாலி அக்னானன் வ ஜாயலக்கும் سرابيل تقيكم الحر وسرابيل تقيكم بأسكم كذلك يتم نعمة عليكم لعلكم تسلمون. إذن سورة نحل சூரா நகல் வந்து பதினாறாவது அத்தியாயம் அதில் என்ன சொல்லியிருக்குன்னா வெப்பத்திலிருந்து உங்களை காக்கும் சட்டைகளும் போரிலிருந்து உங்களை காக்கும் கவச உடைகளும் அவன் ஏற்படுத்தினான் யார் ஏற்படுத்தினாங்க தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் கட்டுப்பட்டு நடப்பதற்காக இவ்வாறு அவன் தனது அருட்கொடைகளை உங்களுக்கு முழுமைப்படுத்தினான் அல்லாஹ் கொடுத்ததுக்காக அல்லாவை நம்ம வந்து கட்டுப்பட் கட்டுப்பட்டு நடக்கணுன்றதுக்காக அல்லாஹ் நமக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சூரா நஹல்ல வருது புக்கு கொஞ்சம் பழைய புக்கெல்லாம் என்கிட்ட இருக்கிறது பேஜ் இந்த மாதிரி பிளராக வந்தால் கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க அதில் இருக்கிற சான்றுகளோடு நான் உங்களுக்கு போடணுன்றதுக்காக புக்கை ஃபோட்டோ எடுத்து போடுறேன் அழகிய ஆடை அப்படின்றதில் முஸ்லீம் புத்தகத்தில் வர்றது ஒரு ஹதீஸில் இடம் பெற்றிருக்கு நபிசல்லா அலே செல்லம் சொன்னாங்க யாரோட உள்ளத்தில் வந்து அன்னும் அளவு தற்பெருமை இருக்கிறதோ அவங்க வந்து சொர்க்கத்தில் நுழைய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போது ஒரு மனிதர் எழுந்து நம்ம வந்து ஆடை வந்து அழகாக இருக்கணுன்றதுக்காக காலனி வந்து அழகாக இருக்கணுன்றதுக்காக ஆணியிடும் இதுவும் வந்து தற்பொருமையிலே சேர்த்துக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நபிசல்லா வலி வல்லம் அவங்க வந்து பதிலளிக்கிறாங்க அல்ல அழகானவன் அவன் வந்து அழகையே விரும்புகிறான் அதுக்காக தற்பெருமைன்றது ஆணவத்தோட உண்மையை மறுப்பது தான் தற்பெருமை மக்களை கேவலமாக நடத்துறது தான் தற்பெருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கான அர்த்தம் என்னென்னா நாம் அழகாக ஆட அழுத்தணும் அழகாக கால அணியணும்னா அணியிடலாம் இது வந்து முஸ்லீமில் இருக்குது நூற்றி நாற்பத்தி ஏழாவது ஹதீஸ் அழுக்கான ஆடை அணிய தடை அழுக்கான ஆடைன்னா வந்து ரொம்ப நம்ம வந்து போடுற ட்ரெஸ்ஸில் அழுக்கு ஏதாவது ஒட்டியிருக்கோம் இல்லையா அந்த மாதிரி ஆடை அணிய தடை நபிசல்லா அலிவாசல்லம் வந்து ஒரு மனிதரை பார்த்தாங்க அவர் வந்து நின்றுட்டுருக்குறம்போது அவர் உடம்பு வந்து அழுக்கான ஆடையில் நின்றுட்டு இருக்காங்க அந்த மாதிரி நபிசல்லாஸ்லாம் பார்த்தாங்க அப்போது வந்து நபி சொல்லாஸ்லாம் கேட்டாங்க உங்களோட உடையை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு பொருளே நீங்கள் பெறவில்லையா அதாவது சோப்பு இல்லையா சோப்பு வச்சு நீங்கள் உங்கள் உதவியை தூய்மைப்படுத்தலாம் இல்லையா இந்த மாதிரி தான் அதற்கான பொருள் வருது இது வந்து அபுதாவுதில் மூவாயிரத்தி ஐநூற்றி நாற்பதாவது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கு அப்புறமா வந்து வலது புறமாக ஆரம்பிக்கணும் அவிசல்ல வல்லம் சொன்னாங்க நீங்கள் ஆடை அணியும் போதும் உளு செய்யும் போதும் உங்களுடைய வலது புறத்திலேருந்தே ஆரம்பம் செய்யுங்க இதுவும் வந்து அபுதாவுதில் மூவாயிரத்தி ஆறுநூற்றி பன்னிரெண்டாவது ஹதீஸில் இடம் பெற்றிருக்கு அதுக்கப்புறமா புத்தாடை அணியும் போது ஓத வேண்டிய துவா புத்தாடை அணியும் போது நவிசல்லா சிலம்மா அவங்க வந்து புத்தாடை அணியும் போதும் தலைப்பாகை சட்டை மேலாடை சட்டைன்னா சட்டை மேலாடைனா கேர்ள்ஸ்க்கும் இருக்கட்டும் பாய்ஸ்க்கும் இருக்கட்டும் மேலாடை அவங்க போடுறவங்களா டீ ஷர்ட்டாக இருக்கட்டும் இல்லைன்னா சுடிதாரோட டாப்ஸ் அந்த மாதிரி இருக்கட்டும் அந்த மாதிரி ஆடையோட பேரை கூறி லக்கர் ஹந்து அந்த

இதற்கான அர்த்தம் வந்து அல்லாவே இந்த ஆடை வந்து எனக்கு அனுபவித்ததுக்காக உனக்கு புகழும் அல்லா தால தானே நமக்கு ஆடை தந்தாங்க அதற்காக இந்த ஆடை அனுபவித்ததுக்கு உனக்கு தான் எல்லா புகழும் இந்த ஆடை வந்து எந்த நன்மைக்காக தயாரிக்கப்பட்டதோ அந்த நன்மையை கூடு இந்த ஆடை வந்து எந்த தீமைக்காக தயாரிக்கப்பட்டதோ அந்த தீமையிலிருந்து என்னை பாதுகாத்து கொள்ளு இதற்கான அர்த்தம் என்னென்னா நம்ம ஆடை எதுக்கு அணிகிறோம் நம்மளோட மானத்தை மறைக்கவோ நம்மளோட பர்தாவில் இருக்கணுன்றதுக்காக ஆடை அணி அந்த வந்து ஆடை அணியும் போது பர்தாவோட இருக்கணும் யாராருக்கு அப்பாக்கு ஆண்களை பொறுத்த வரைக்கும் அதாவது பெண்களை பொறுத்த வரைக்கும் மெஹரோமா அப்பாவுக்கு அண்ணனுக்கு இந்த மாதிரி ஆளுங்களை தவிர எல்லாருக்கும் பரதா பண்ணணும் இல்லையா இந்த நீயத்தோட ஆடை அணியணும் இது எதிர்காரண தீமையை தயாரிக்கப்பட்டிருக்கு இது அரைகுறை ஆடை அணியக்கூடாது அதுக்கப்புறமா அழகான தன்னுக்கு ஈர்க்கக்கூடிய ஆடை அணியக்கூடாது இந்த மாதிரியான வந்து ஆடையோட தீமைகள் இருக்குது இதிலிருந்து நான் உங்ககிட்ட வந்து பாதுகாவல் தேடுறேன்ல இதுதான் வந்து இந்த துவாவுக்கான பொருள் இது வந்து திருமதியில் இடம்பெற்றிருக்கு இது அருவிக்குற வந்து அபு சையீது எல்லாம் ஒன்றும் இதை வந்து அனுவிக்கிறாங்க ஒரு ஒரு ஹதீஸ்லேயும் அறிவிப்பாளர் சைடில் போட்டுருக்கும் நான் சொல்ல மறந்துட்டேன்னா நீங்கள் கொஞ்சம் படிச்சுக்கோங்க ஆதாரத்தோடு சொல்லணும்னு நினச்சேன் அதுக்காக தான் நான் இந்த இருந்து எடுத்து உங்களுக்கு போட்டேன் இதை வந்து பத்து வயசுக்கு மேலே இருக்கிற பசங்க புதுசாக இஸ்லாமியத்தவங்க இவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் சொல்லி கொடுங்க இவ்வளோ இருக்குது நம்ம இஸ்லாத்தில் ஆடையை பற்றி கூடன்னு சொல்லி சொல்லி கொடுங்க நம்ம எத்தி வைப்போம் எத்தி வைக்க வேண்டிய வேலை செய்வோம் எல்லாம் நமக்கான கூலி தருவான் ஜஜா கல்லா ஓரா